நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். கூடுதல் தகவல்கள் என்ன சுரேஷ்? வணக்கம். சென்னை துறைப்பாக்கத்தில் 8 கிரவுண்ட் நில உரிமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மருமகனான நவீன்குமார் என்பவருக்கும் அவருடைய சகோதரர் மகேஷ்குமார் என்பவருக்கும் பிரச்சனை இருந்து வந்தது. ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அடியாட்கள் மூலம் மிரட்டி தன்னுடைய நிலத்தை பறித்துக் கொண்டதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மகேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் மார்ச் 11 வரை நீதிமன்ற காவலில் அடைக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய ஜாமீன் மனுவை செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை வந்து நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்று சொல்றாங்க, இது வந்து தன்னுடைய மருமகன் நவீன்குமாருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையிலான பிரச்சனை, எந்தவித தொடர்பும் இல்லாத நிலையில இந்த வழக்கில் தன்னை வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், ஆளுங்கட்சியை சேர்ந்த மகேஷினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த வழக்கில் தன்னை சேர்த்திருக்கிறதாகவும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. முன்னாள் அமைச்சரான தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதனால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன்படி திருச்சியில் 2 வாரங்களுக்கு தங்கியிருந்து அங்குள்ள கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று அந்த நிபந்தனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து திரும்பிய பிறகு அவர் வாரந்தோறும் திங்கள் கிழமை இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 வழக்குகளில் இவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டதனால 3வது வழக்கான இந்த வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதனால் அவர் சிறையிலிருந்து விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.